தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் சுவிசேஷத்திலிருந்து தொடர்ந்து உங்களோட பேசி கொண்டு வருகிறேன் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அதன்படி செய்யுங்கள் யோவான் ரெண்டாவது அதிகாரம் கீழ் கீழ்ப்பகுதியிலே அந்த தலைப்பு வசனம் இருக்கிறது அதன்படி செய்யுங்கள் இயேசுவின் தாயி காணாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் போது அந்த குறைவை நிறைவாக்க என்கிட்ட சொல்லாதீங்க நான் ஏசுக்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ள கொள்ள மாட்டேன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் வேண்டிக் கொள்ள மாட்டேன் அப்படி வேண்டிக் கொள்கிறத கொண்டதுனால தான் உனக்கும் எனக்கு என்ன என்ன ஏன் வேலை வரலன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு அதனால் இனிமேல் நான் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வது மரியாதை கிடையாது அவர் சொல்லிட்டார் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா உங்கள் குறைவு நிறைவாகணும்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மரியாதை அம்மா சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அந்த அம்மா சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க போதும் மற்றபடி எங்கள் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும் கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவு ஆர்சிக்காரங்க அவங்க தான் உலகத்துலையே அதிக மெஜாரிட்டியாக இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உள்ள செய்தி தான் இந்த செய்தி உங்கள் மரியாதமாகவே உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை தான் இது நீங்கள் அதிக ஜனங்களாக இருக்கிறதுனால நீங்கள் முதல் அதை கடைப்பிடிங்க உங்கள் எல்லாரையும் பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க உங்கள் குறைவு நிறைவாகணுமா கஷ்டம் நீங்கணுமா தேவைகள் சந்திக்கப்படணுமா குறைவு நிறைவாகணுமா எல்லாவற்றுக்கும் ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க ஏங்கிட்ட முறையிடாதீங்க நான் உங்களைப் போல ஒரு பாடு உள்ள மனுஷி தான் அடிமைத்தனமத்தின் நோ தாழ்மையை நோக்கி பார்த்தீரேன்னு நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட எனக்கும் அவர் தான் ரச்சகர் கர்ப்பத்தில் பிறந்த ஒரு பாக்கியத்தை நான் அடைஞ்சினேன் தவிர அவருக்கு ஆர்டர் கொடுக்குற அளவில் கட்டளை கொடுக்குற அளவில் நான் கிடையாது அவருக்கும் உங்களுக்கும் நான் நடுநிலையோ கிடையாது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அவர்தான் மனசனாக வந்த அந்த மனுஷனாகி ஏசு அவரே என்று ஒன்று திமுத்தி ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் அவருடைய அப்போசுலர்கள் எழுதியிருக்கிறாங்க அதனால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஏசுவாக இருப்பதுனால அந்த மத்தியஸ்தர் இடத்துல என்னைய வைக்காதீங்க எவனோ சாமியார் சொல்லி உங்களை குழைப்பியிருக்காங்க தப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால் என் பேரை சொல்லி என்னை கேவலப்படுத்தாதீங்க நான் மறித்து கர்த்தருக்குள்ளே பாறிக்கிட்டு நித்தனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நியாயந்தூர் பண்ணால் எந்திருப்பேன் எனக்குரிய பங்குக்கு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறவர் ஏசு தான் ஒன்றியவா ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்னாவசனத்தின்படி நமக்காக பறிந்து பேசிக்கிட்டு இருக்கிறவரும் அவர் தான் நீங்கள் எந்த குறைகள் இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க நமக்காக பரிந்து க பேசுகிறவர் அவர் தான் எல்லாருக்காக அவர் ரச்சகராக இருக்கார் வானத்துக்கும் பூமிக்கு சிலுவை தான் ஏனி என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று யோவான் ப பதினாலு ஆறில் அவர் தான் சொல்ல முடியும் நானே வாசல் நானே வழி என்று அவர் தான் சொல்ல முடியும் வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனாக இருக்கிறான்னு சொல்லி யோவான் பத்து ஒன்று இல்லை அவர் தான் சொல்ல முடியும் அதனால் என் பேரை சொல்லி அநியாயமாக கெடுத்து கெட்டு போயிட்டீங்க போப்பு உங்களை கெடுத்துட்டான் ஆண்டகைன்னு சொல்லி ஆண்டவர்னு சொல்லி இருக்கான் அவங்களெல்லாம் விட்டுட்டு என் மேலே மரியாதை இருக்கிறது உண்மையாக இருந்தா அம்மா 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 அம்மான்னு சொல்கிறீங்கள அப்படி உண்மையாக இருந்தா ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ங்கன்னு சொல்லி பகிரங்கமாக யோவன் ரெண்டு அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் நேரடியாக உங்களுக்கு அந்த அம்மா சொல்லிட்டாங்க இதன் பிறகு ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் உங்களுக்கு இதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஆர்சி மக்களே உங்களுக்கு மட்டும் இல்லை இந்துக்களாக இருந்தாலும் மற்ற புர்டஸாண்டாக இருந்தாலும் பெந்தேகோ சபையாக இருந்தாலும் எல்லா சப பிரிவினர்களும் சேர்ந்து சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க உங்கள் குறைவு நிறைவாகும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் சோசியங்கார்கிட்ட போகாதீங்க மந்திரவாதிகிட்டே போயிடாதீங்க இன்றைக்கி அருள் வாக்குன்னு சொல்லி பேரில் நிறையா சோசிக்காரங்க கிறிஸ்தவங்களே போதகர்களே எலும்பிட்டாங்க இந்துக்களில் தான் சாமியார் சோசின்னு சொல்கிறான் ஏமாத்துறான் இல்லை கிறிஸ்தவ போதகர்கள் அநேகர் நான் செய்வன எடுக்கிறேன் பில்லி சூன் எடுக்கிறேன் தகுடு எடுக்கிறேன்னு சொல்லி கிறிஸ்தவ பேரால் போதகர் என்ற போர்வையில் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் எழுப்பிட்டாங்க நாங்கள்லாம் குறி சொல்கிற குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டு சத்தியத்தை சொல்லிக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் வந்து சத்தியத்தை சொல்லாமல் குறி சொல்லிக்கிட்ட சொல்லிக்கிட்டுருக்காங்க அருள்வாக்குன்ற பேரில் இருக்காங்க ரொம்ப கேவலமான காரியமாக இருக்குது எங்களுக்கு தெரியும்ல யார் என்ன சொல்கிறாங்கன்னு எங்கள் இனமே மாந்திரிகம் மந்திரவாதம் சோசியம் குறி கோடாங்கி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சைக்காலஜி மாதிரி ஒரு ஆளை பார்த்தா நிதானிக்கலாம் அதனால் இன்றைக்குள்ளே ஊழியர்கள் தயவு செய்து உங்களை ஏமாத்துகிறாங்க செய்து பின்பற்றாதீங்க சாமியார்களை பின்பற்றாதீங்க தெற்கதரிசிகள் சுயசியர்கள் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கெட்டு போயிட்டாங்க மக்களை ஏமாத்துகிறாங்க அவங்க சுகபோகமாக வாழ்கிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க ஆடம்பரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட காசு வாங்கி எவ்வளவோ செல்ல செழிப்பாக ராஜாக்கள் மாதிரி வாழ்கிறாங்க ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு இறக்க குணம் உள்ளவங்க அவங்களுடைய டைப்பை பார்த்திங்கன்னா இறக்கப்படி இருக்கிறாங்களா என்று எண்ணுங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதும் யா இனிமேலாவது கடவுள் தோண்டு செய்வோம்னு நினைக்கிறானா ஏழைகளுக்கு எதாவது செய்கிறாங்களா இல்லாதவங்களுக்கு எதாவது செய்கிறாங்களா எல்லா பெரிய பெரிய காலேஜ் கட்ட பெரிய பெரிய வெளி நடத்த வெளிநாட்டில் க காசு சேமித்து வைக்க திரும்ப பத்து ரூபா கொடுங்க அஞ்சு ரூபா கொடுங்கன்னு இன்னும் பிச்சை இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் எத்தனை தான் நீங்கள் ஏமாத்துவீங்க எத்தனை வருஷம்தான் நீங்கள் ஏமாறுவீங்க அதனால் கடவுள் பிள்ளைகளே ஏசு இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர்கிட்ட கேளுங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க என்ன சொல்கிறாரோன்னா சொல்லிட்டார் அதுக்காக இனிமேலாக சொல்ல போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதுங்க சுவிசேஷங்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இனிமேல் ஆண்டைகிட்ட கேட்டு சொல்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை நம்பாதீங்க இனிமேல் சொல்ல மாட்டார் சொல்லிட்டார் ஆமேன் கடைசியில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் ஆமேன்னா அதோட முடிஞ்சின்னு அர்த்தம் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது வெளிப்படத்தில் மூணு பதினாலில் இருக்குது இயேசுக்கு கிறிஸ்துக்கு பெயர் வந்து எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் ஆமீன் என்ற பெயரும் ஒன்று உண்டு அதனால் ஆமேன் என்று சொல்லும்போது அதோடு முடியுது தேவனுடைய வாக்குத்தங்கள்லாம் அவருக்குள்ள ஆமென்றும் அவருக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று ரெண்டு கொந்தீரில் ஒன்று இருபதில் இருக்குது சகலமும் ஏசு தான் அவரை தவிர வேற அவர் நேற்றும் என்றும் அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார் மறித்தேன் இதோ சதாகாலங்கள்லாம் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறார் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவராக இருக்கிறேன்னு சொல்கிறார் ஏசு இன்றைக்கும் பேசுகிறார் ஜீவிக்கிறார் அவருக்கு ஒரு ஏஜெண்டா மனச பிறவிகளை நம்பிடாதீங்க அப்படி யாரும் கிடையாது இப்போ ஊழியக்காரங்க எதுக்கு இருக்காங்கன்னா பக்தி விருத்திக்காக சுவிசேஷம் சொல்ல உபதேசம் சொல்ல சத்தியம் சொல்லத்தான் இருக்காங்களே தவிர மக்களை ஏமாத்துறது கிடையாது ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவாங்க உள்ளத்திலே பச்சிக்கிற ஓனாய் கள்ளத்திற்கு தச்சுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி மத்திய ஏழு பதினஞ்சில் அன்னைக்கே ஏசு எச்சரித்தார் குடிதான ஓனாய்கள் வரும் ஜாக்கிரதையாருங்கன்னு சொல்லி அப்போது இருபது இருபத்தி ஒம்போதுல பவுனும் எச்சரிச்சுருக்கான் ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் மனசரை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி மற்ற பதே பத்து பதினாறில் சீசர்களுக்கு சொ அனுப்பும்போது இயேசு சொல்லி தான் அனுப்புனார் இன்றைக்கி உங்களுக்கு அதே செய்தி தான் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இயேசு சொல்கிறபடி செய்யுங்க ஏற்க சொல்லிட்டாரு சுவிசேஷங்கள் இருக்குது அதன்படி ஜபம் பண்ணுங்க அதன்படி கேளுங்க அதன்படி செய்யுங்க தானாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அவளுடைய வேலையை நீங்கள் உண்மையாக செய்யும்போது கூலி கண்டிப்பாக கிடைக்கும் வேலையால் தன் கூலிக்கு பார்த்துட்டுனா இருக்கான்னு சொன்னாரே அதனால் சம்பளத்தை வேலைக்கு முன்னாடியே சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க குறுக்கு சம்பளம் வேணாம் சம்பளம் கிம்பளம்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம் லஞ்சம் வாங்குகிற மாதிரி நோகாமல் நொங்கு மாதிரி வேணாம் கடவுளுடைய வேலையை நீங்கள் செய்தால் வேலை செய்கிறவன் கூலிக்கு பார்த்துட்டுனா இருக்கிறான் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும்னு கத்தரும் கட்டலிருக்கிறாருன்னு ஒன்று குறைஞ்சி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலில் போட்டிருக்கு ஞான நன்மைகளை அறுத்தீங்கன்னா சரீர நன்மைகளும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் நிச்சயமாக அவருடைய மக்களை கைவிடவே மாட்டேன் அதனால் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க அவர் சொல்லிட்டாரு செய்யுங்க நிறுவங்களில் அப்போ சொல்கிற சொல்லிட்டாங்க செய்யுங்க இயேசுவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்க என்ன யோகா ஒன்று குறைஞ்சியர் பதினொன்று ஒன்றில் அப்போ பவுன் சொன்ன மாதிரி அப்போ சூழல்களை பின்பற்றுங்க உபதேசங்களை பின்பற்றுங்க இந்த வசனங்களை பின்பற்றுங்க இனிமேல் ஒரு புதிய வெளிப்பாடோ தரிசனமோ இனிமேல் கிடையாது அப்படி எவன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கலாத்தியர் ஒன்று எட்டுலேயும் ஒம்பதுலேயும் போட்டிருக்கு அதனால் இன்றைக்கி நிறையா கல்லை ஊழியர்கள் எழும்பிட்டாங்க எங்கிட்டு பார்த்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக தான் பேசுகிறாங்க சத்தியத்தை பேசாமல் எல்லா தேசத்திருப்புறதுக்காக பழைய ஏற்பாடைய மோசையினுடைய பிரமாணங்களையே சொல்லி கொலைப்பி கொலைப்பி சத்தியம் இல்லாத ஜனங்களை கூட்டி எதையாவது ஒரு பே கொடுத்து ஒரு க ஒரு துணியை கொடுத்து ஒரு அரிசியை கொடுத்து ஏமாற்றி கூட்டத்தை கூட்டி எப்படியோ மக்களை முடிஞ்ச அளவில் நரகத்துக்கு தள்ளுறதுக்கு விரிவான வழியில் இருக்காங்க மக்களுக்கும் அந்த அறிவில்லை அது முடியல ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு அதன்படி செய்யுங்கள் ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க இனிமேலையாவது செய்குவோம் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறார் அதனால் இயேசுவை பின்பற்றி பல நன்மைகளை அடைவோம் நித்திய ஜீவனை பெறுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்